இது வரைக்கும் நம்ம டெக் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோடு பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கூகுளை பற்றி ஃபுல் ஃபார்ம் நாம் பார்ப்போம். ஸோ கூகுள்னா என்ன, கூகுள் எதுலேருந்து உருவாகிச்சு, அப்புறம் ஆண்ட்ராய்ட்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு ரெண்டு பர்சனை பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு அதாவது டெக்னாலஜி படித்த ரெண்டு நபர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஓஎஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் எல்லாம் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டை இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ இதுக்கு அந்த ஆண்ட்ராய்டுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ ஒரு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப இவங்க போராய்ந்ததால் இவங்களுக்கு அந்த குடும்ப கஷ்டத்தை சமாளிக்க முடியல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விற்றுட்டாங்க. யாருக்கு விற்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, கூகுள், கூகுளுன்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. கூகுளுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட் கம்பெனி. ஸோ கூகுளுன்றது ஒரு சர்ச்மெண்ட் கிடையவே கிடையாது, இது ஒரு ஆட் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் வாங்குகிற ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும், ஸோ இதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம வாங்குகிற ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், அந்த ஆண்ட்ராய்டெல்லாம் இந்த கூகுள் கம்பெனிக்காரங்கள்ட்ட போயிட்டு தான் வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ஆட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் போகும்போதெல்லாம் நிறைய ஆடு வரும். ஸோ இந்த ஆடு எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூகுளால் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கூகுள்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நியூ வெர்ஷனாக எடுத்துனு வந்தாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வெர்ஷன்ஸை மட்டும் சொல்கிறேன். லாலிபாப், கிட்கட், அப்போ இப்போ வந்த நியூ வெர்ஷன் வந்து மார்ஷ்மெல்லோ. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு பேர். ஏன் இவங்க இதுக்கு ஃபுட்டு நேம் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு நேம் வச்சாவே ஈஸியாக பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இதனால் லாலிபாப், கிட்கட், மார்ஷ்மெல்லோ அப்படின்ற ஃபுல்லாக ஃபுட் நேமே வச்சாங்க இவங்க. ஸோ இப்போ நியூ வெர்ஷனால் நமக்கு மார்ஷ்மெல்லோ எல்லா செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது கூகுளோட சர்வீசஸ். கூகுளோட சர்வீசஸ் அதாவது கூகுளோட ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிச்சமூர்த்தி. ஸோ இவங்க 2015 நினைக்கிறேன். ஸோ 2015-16 ஸோ இந்த வருஷத்தில் இவங்க செத்துறாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இவங்க டெத் ஆகிட்டதால் இந்த ஓனர்ஷிப்பை இப்போ யார் நடத்திட்டு வராங்கன்னு இப்போ எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இதுக்கு மெயினான இந்த பிச்சமூர்த்தி தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் ஒரு கூகுள் கம்பெனிக்கே ஓனராக மாறியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் அதாவது அந்த அதர் சர்வீசஸ், கூகுள் ப்ளஸ்ஸு, ஜிமெயில், கூகுள் ப்ளஸ், ஜிமெயில், இன்னும் நிறைய யூடியூப் சர்வீஸ், ஸோ எல்லா சர்வீஸும் இவங்க நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கூகுளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாம் 4 பேருக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.